சாய் அகாடமியோட 2வது வருட ஆண்டு விழா இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது. நம்மளுடைய குழந்தைகள் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி இந்த மேடையில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விழாவின் முதலாவதாக குற்று விளக்கு ஏற்றி இந்த விழாவை துவக்கி வைப்பதற்காக நம்மளுடைய சாய் அகாடமி நிறுவனர் மதிப்புக்குரிய லக்ஷ்மி பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் நம்மளுடைய விழாவின் துவக்கமாக குற்று விளக்கு ஏற்றுவதற்காக. அடுத்து திருமதி ஜோதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி கவிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி மதுரா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திருமதி பானுமதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் குத்து விளக்கு ஏற்றுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறுவனர் லக்ஷ்மி பாபு மேம் இப்போ ஏற்றிருக்காங்க. இல்லக விளக்கது இருள் கேடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. இல்லக விளக்கது இருள் கேடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்கது நம சிவாயவே. தெரியும், தெய்வத்திற்கான ஒரு மாதம் அப்படின்னா நிச்சயமா மார்கழி மாதம் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, இது வந்து தேவர்களின் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த மாதத்தில் தான் வந்து இசை கலைஞர்களாகட்டும் நடன கலைஞர்களாகட்டும் எப்படிப்பட்ட கலைஞர்களாக இருக்க எல்லாருமே கோவில்களில் தங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் அந்த வருடம் முழுவதும் அவங்க பண்ணின ஒரு பலன் வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்தில் நம்மளுடைய சாய் அகாடமியோட 2வது ஆண்டு விழா இங்கே நடக்க இருக்கு. ஸோ இங்கே பர்ஃபார்ம் பண்ணுற அத்தனை குழந்தைகளுமே இன்றைக்கி ஒரு நிறைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நிகழ்ச்சியின் முதலாவதாக ப்ரேயர் சாங் பாட வர இருக்கக்கூடிய குழந்தைகள் வி கே ஸ்ரீனிசா, ஆர் நிஷிதா, எஸ் கே சஹர்ஷரா, வி மிதுனா, சௌஹர்ணி, கே எஸ் சஞ்சய் கிருஷ்ணா, ஜே எஸ் கவின்வேல் முதலாவதாக ப்ரேயர் சாங். நல்ல ஒரு கைத்திட்டல் கொடுத்து நம்ம குழந்தைகளை ஒரு ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் நிச்சயமாக உற்சாகப்படுத்தணும். ஆ
அழகாக பாடினாங்க. ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை, நல்ல ஒரு அருமையான நாள், மார்கழி மாதத்தில் ஒரு அருமையான நாள்னு சொன்னேன். ஸோ உங்களோட குழந்தைகள் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிச்சயமாக கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். நம்மளுடைய விழாவின் சிறப்பு விருந்தினர் இங்கே வருகை புரிந்திருக்காங்க. நிறுவனர் கல்யாணி மியூசிக்கல்ஸ், மதிப்புக்குரிய மிஸ்டர் முத்துக்குமார் ஐயா அவர்களும், திருமதி முத்துக்குமார் புவனேஸ்வரி அவர்களை இந்த நேரத்தில் சாய் அகாடமி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். கல்யாணி மியூசிக்கல்ஸ் அப்படின்னாலே 65 வருடமாக இந்த நிறுவனம் நடந்துட்டுருக்கு. எல்லா பாட்டுகளுக்குமே எப்பொழுதுமே துணை இருப்பது வந்து இசை கருவிகள் தான். அப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கண்டிப்பாக மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா எங்கே நம்பர் ஒன் கடை அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் கல்யாணி மியூசிக்கல்ஸ். அவங்க இவ்வளோ வருஷம் இன்னும் பேர் புகழோடு நிலைத்திருக்க முக்கிய காரணம் என்னென்னா அவங்களுடைய டெடிக்கேஷன் தான். ஒரு கஸ்டமருக்கு தேவையான அத்தனை மிருதங்கமாகட்டும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், கிடைக்கலனா கூட வெளிநாடுகளுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்குற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இன்றளவும் எத்தனையோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் இருந்தாலும் கூட கல்யாணி மியூசிக்கல்ஸ் நம்பர் ஒன் இடத்துல இருக்குன்னா மிகப்பெரிய உழைப்பு, அவங்க கொடுக்குற அந்த டெடிக்கேஷன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்மளுடைய விழாவிற்கு இன்று சிறப்பு விருந்தினர்களாக மதிப்புக்குரிய கல்யாணி மியூசிக்கல்ஸ் நிறுவனர் முத்துக்குமார் ஐயா மற்றும் புவனேஸ்வரி மேம் வந்ததற்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு? சில லட்சங்கள் இருந்தால் தங்கத்தட்டு வாங்கிவிடலாம், சில ஆயிரங்கள் இருந்தால் வெள்ளித்தட்டு வாங்கிவிடலாம், எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதது உங்களுடைய கைத்தட்டல் மட்டும்தான். கை நல்லா தட்டுனீங்கன்னா முடி நீளமாக வளரும். போன வருஷமே நான் சொல்லியிருக்கேன், பெண்களுக்கெல்லாம் கூந்தல் நல்லா நீளமாக வளரணும் அப்படின்னா கை நல்லா தட்டணும். ஒரு அக்கா இப்போவே இழுத்து பார்க்குறாங்க, கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 3 மாதம். இன்றைக்கி நல்லா தட்டுங்க, ஒரு 3 மந்த்ஸ் கழித்து கண்டிப்பாக நல்லா கூந்தல் நீளமாக வளரும். ஆண்களுக்கு முடி கொட்டவே கொட்டாது, எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம்தான். அதனால் கை தட்டி இந்த விழா முழுக்க முழுக்க இன்னும் பிரம்மாண்டமாக வரணும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் மட்டும்தான். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை இந்த நேரத்தில் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அழகிய தருணம். சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறுவனர் கல்யாணி மியூசிக்கல் சென்டரின் உரிமையாளர் மதிப்புக்குரிய முத்துக்குமார் ஐயா மற்றும் புவனேஸ்வரி மேம் அவர்களை சிறப்பு செய்வதற்காக சாய் அகாடமி நிறுவனர் லக்ஷ்மி மேம் அண்ட் பாபு சார் இந்த நேரத்தில் ஒரு அவங்கள சிறப்பு செய்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய பிஸியான ஷெடியூல் கூட நம்ம விழாவிற்கு வருகை புரிந்து இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நிறைய பர்ஃபாமன்ஸ் நடக்க இருக்குது, அதெல்லாம் நம்ம நல்லா பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். உங்கள் ஒத்துழைப்பு நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதலாவதாக வரவேற்பு நடனம், நடனமாட இருக்கக்கூடிய மாணவிகள் சாய், தன்யா, ஷியாமலா, கிருஷ்ணா அண்ட் மிருதுலா. Thank you.
நாகரீகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் நாகரீகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லா கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லா கனக சபையில்லா நந்த நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில்லா நந்த நடனம் ஆடி வடகையிலையின் முன்னால் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் இல்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் வடகையிலையில் முன்னால் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் இல்லை பதியில் வந்து தை மாதத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தக்கிட தகஜம் தகனம் தரிகும் தரிதி தினோத தகஜம் தகனம் தரிகும் தரி ததினு தினு ததித்ராம் தேத்ராம் தாகத தஜனு கணல் தடில் டில் குத தைய தைய ததிமித கிட தக தகத ஜனு ததிமி தக்கிட கிட தாம் திக்கிட கிட தைத தோம் என்று நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் அட்ட திசையும் கிடுகிடன் சேடன் தலை நடுங்க கண்ட மதிர கங்கை துளி சிதற புன்னாடரும் கொண்டாட திசையும் கிடுகிடன் சேடன்
தலை நடுங்க கண்ட மதிர கங்கை துளி தர பொன்னாடரும் கொண்டாட இட்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவ படமாட அதின் படமாட தொந்தோமென்று பதவிகள் தந்தோமென்று அட்ட திசையும் கிடுகிடன் நச்சேடன் தலை நடுங்க அண்ட மதிர கங்கை துளிதர பொன்னாடரும் கொண்டாட இட்டமுடனே கோபால கிருஷ்ணன் பாட சடையாட அரவ படமாட அதின் படமாட தொந்தோமென்று பதவிகள் தந்தோமென்று தாம் தகிட தகஜமு தகனமு தரிகும் தரிதி தினுத தகஜம் தகனம் தரிகும் தரி ததினு தினுதே தாம் தே தாம் தி தாகத தஜனு தனல் தடில் குதையதையதிமிதகிடதகதஜனு ததிமிதக்கிடகிடதாம் திக்கிடகிடதை தத்தோமென்று நடனம் அடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த நடனம் ஆடினார் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா குரு யாருமே சொல்லி கொடுக்காம நம்மளுடைய சாய் அகாடமி மாணவிகளே வந்து தனியாக கோரியோகிராஃப் பண்ணி ஒரு தனி பாடலுக்கு இந்த பாட்டு மட்டும் ஆடியிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கண்டிப்பாக கொடுக்கணும். சூப்பர், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நம்மளுடைய சாய் அகாடமி ஆர்கெஸ்ட்ரா டீம் இங்கே வர இருக்காங்க, வீணை மற்றும் கிட்டார். வீணை பற்றி சொல்லணும்னா எந்த இசைக்கருவிகள் வேணால் நம்ம நிறைய வாசிக்கலாம், எல்லாமே பண்ணினாலும் கூட கோவிலுக்குள்ளே கூட சில நேரங்களில் பஜனுக்காகவோ ஏதாவது ஒரு விழாக்களுக்கு நம்ம மியூசிக் வாசிக்கிறதுக்கு தபேலா இந்த மாதிரி எல்லா இசைக்கருவிகளும் சென்றாலும் கூட தெய்வம் கோவில் கருவறைக்குள்ளே ஒரே ஒரு இசைக்கருவி மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. எந்த கோவில் கருவறைக்குள்ளேயோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இசைக்கருவி வீணை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வீணை கூட இங்கே வாசிக்கிருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொருவரின் கைத்தட்டலும் உற்சாகம் நிச்சயமாக இந்த விழா சிறக்க ரொம்ப பங்களிப்பாக இருக்கும். அதனால் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உங்களுடைய குழந்தைகள் அரையாண்டு தேர்வுக்கு இடையில தான் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு தான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேவை. நல்ல கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க.